அலோ வீவர்ஸ், கடகராசி நேயர்களுக்கு ஜூன் 14 தேதியன்று சரியாக 5 அளவில் கிரக மாற்றமானது ஏற்பட போகிறது. இந்த ஒரு கிரக மாற்றத்தின் மூலமாக புதாதித்ய யோகமானது உருவாக போகிறது. அதாவது கிட்டத்தட்ட 30 பிறகு இந்த ஒரு யோகத்தினால் இனி வரப்போகின்ற நாட்கள் கடகராசி நேயர்களுக்கு நன்மைகள் அதிகமாக நடக்க போகுதா, இல்லை என்றால் ஏதாவது பாதகமான விளைவுகளை சந்திக்க போறாங்களா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலா தெரிந்து கொள்ளலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பொதுவாகவே அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியாத ஒரு நிச்சயமற்ற வாழ்க்கையை நாம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்று சொன்னாலுமே, ஜோதிடத்தின் அடிப்படையில் சில கிரகங்களுடைய மாற்றத்தின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொள்ளலாங்க. அதாவது கிரகங்களுடைய மாற்றங்களானது மனிதனுடைய வாழ்க்கையில தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில அமையக்கூடும். அந்த வகையில தான் ஜூன் 14 என்று பார்த்தீங்கன்னா சரியாக மிதுன ராசியில புதன் மற்றும் சூரியனுடைய சேர்க்கையானது சேர்ந்து புதாதித்ய யோகமானது உருவாக்க அதுலயும் இந்த ஜூன் மாதத்துல 2 முறையாக தற்போது இந்த ஒரு யோகமானது உருவாக போகிறது. எனவேதான் இந்த ஒரு யோகமானது கடகராசி நேயர்களுக்கு கை கொடுக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கா, பிரச்சனைகள் அனைத்துமே தீர ஆரம்பிக்குமா, இல்லை என்றால் புதிதாக ஏதாவது பூதாகரமான செயல்களானது தொடங்க ஆரம்பிக்குமா, அதாவது ஏதாவது பிரச்சனைகளானது வரக்கூடுமா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலா தெரிந்து கொள்ளலாம். கடகராசி அன்பர்களே, ஜூன் மாதம் 14 தேதிக்கு பிறகு கடகராசி நேயர்களுக்கு எல்லா வகையிலுமே நல்ல பலன்களானது உண்டாக போகிறது. அதாவது மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் ஆர்வம் காட்டுவீங்க. வழக்குகள் சார்ந்த எதிலுமே சற்று கூடுதல் கவனத்தோடு இருந்துட்டு வருவதன் மூலமாக இன்னுமே அதிகப்படியான நல்லதானது நடக்க கொடுங்க. வீண் பிரச்சனைகள்ல ஈடுபடாமல் தவிர்த்து கொள்வது உங்களுக்கு நல்லதாக இருக்கக்கூடும். வீடு மனை ஆகியவற்றில் முதலீடு செய்யும் போது ரொம்பவே பார்த்தீங்கன்னா கவனமாக இருக்க வேண்டுங்க. கடகராசி நேயர்களுக்கு தொழில் ரீதியாக பார்க்கும்போது உங்களுடைய தொழில் வியாபாரம் தொடர்பான மன கவலையானது தோன்றி அவ்வப்போது மறைய ஆரம்பிக்குங்க. இருந்தாலுமே லாபத்திற்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த வித பிரச்சனைகளும் இருக்காது அப்படின்னு சொல்லலாங்க. புதிய ஆர்டர்கள் வாங்குவது தொடர்பான அலைச்சல்களானது கொஞ்சம் அதிகரித்தே காணப்படுங்க. ஆனாலுமே அப்படிப்பட்ட சூழல்லையுமே பார்த்தீங்கன்னா, அதாவது நீங்க எந்த அளவுக்கு முயற்சி செய்து அலைகிறீங்களோ அந்த அளவிற்கு பயன்களானது உங்களுக்கு கிடைக்க கொடுங்க. அதாவது லாபத்தின் மூலமாக நீங்க ஒரு நல்ல மாற்றத்தை உணரலாம். கூட்டு தொழில் செய்யக்கூடியவர்களாக கடகராசி நேயர்கள் இருந்தீங்கன்னா எதிர்பார்த்த முன்னேற்றமானது கிடைக்கக்கூடிய வகையில உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. உத்தியோகத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு எதிலுமே நிதானமாக செயல்படுவது, மற்றவர்களை அனுசரித்து போவதும் உங்களுக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா நல்லதாக இருக்க கொடுங்க. மற்றபடிக்கு தொழில் ரீதியாக பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் இருக்காது. தொழில் ரீதியாக சின்ன சின்ன தடைகளானது ஏற்பட்டாலுமே அந்த தடைகளை தாண்டி நீங்க முயற்சி செய்து கொண்டே இருக்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு ஏற்ப லாபமானது கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்குங்க. அடுத்து கடகராசி நேயர்களுக்கு குடும்ப வாழ்க்கையை வைத்து பார்க்கும்போது குடும்பத்தில் இருந்து பிரிந்து சென்ற நபர் மீண்டும் வந்து போவார்கள். அதனால மகிழ்ச்சியானது உண்டாகும். உறவுல ஏற்பட்டு இருந்த விரிசல்கள் அனைத்துமே சரியாக ஆரம்பிக்குங்க. மீண்டும் பார்த்தீங்கன்னா உறவுக்குள்ள இணைவீங்க. இதெல்லாமே மகிழ்ச்சி நிறைந்த ஒரு தருணமாக உங்களுக்கு மாற ஆரம்பிக்குங்க. வாழ்க்கை துணைக்காக செலவு செய்ய நேரிடலாம். அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து வைப்பீர்கள். கோபத்தை குறைத்து கொண்டு இனிமையாக பேசுவதன் மூலமாக குடும்பத்தில் அமைதியானது அவ்வப்போது உண்டாகலாம். வெளியூர் பயணம் சென்று வருவீர்கள். அதன் மூலமாக பார்த்தீங்கன்னா சில நல்ல விஷயங்களை நீங்கள் சந்திப்பீர்கள். மூத்த சகோதரர்கள் மூலமாக நன்மைகளானது உங்களுக்கு கிடைக்க கொடுங்க. மேலும் கடகராசி பெண்களாக இருப்பவர்களுக்கு எந்த காரியத்தையுமே கூடுதல் கவனத்தோடு செய்துட்டு வருவது நல்லதாக இருக்க கொடுங்க. உங்களுடைய சின்ன சின்ன அஜாக்கிரதையின் மூலமாக சில பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை மனதில் வச்சுக்கோங்க. அடுத்தவர்களுக்கு உதவி செய்யும் போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டுங்க. ஏனென்றால் சில நேரங்களில் நல்லதுன்னு நினச்சி நாம் உதவி செய்வோம், ஆனால் அதுவே பார்த்திங்கன்னா ஏண்டா நாம் அன்றைய நாள் உதவி செய்தோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சில சிக்கல்களை பார்த்திங்கன்னா நம்ம சந்தித்து விடுவோங்க. ஸோ இந்த விஷயங்கள்லையும் கொஞ்சம் பார்த்தே நீங்கள் உதவி செய்வதாக இருந்தால் செய்துட்டு வாங்க. அடுத்து கலைத்துறையில் இருக்கக்கூடிய கடகராசி நேயர்களுக்கு முன்னேற்றம் சீரான பாதையில் இருக்கக்கூடிய
கொடுக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்குங்க. எடுத்த பணிகளில் சாதகமான போக்கானது காணப்படும், எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும், பொறுப்புகளானது அதிகரித்து காணப்படுங்க, திறமைகளானது வெளிப்படக்கூடும், வெளிநாட்டு பயணங்களானது ஏற்படலாம், அரசியல் துறையினருக்கு உங்களை பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வந்து சேர்வார்கள், மேலிடத்தில் ஒரு நெருக்கமானது அதிகரித்து காணப்படுவீர்கள், மேலிடத்தின் விருப்பத்தை நிறைவேற்றுவதில் ரொம்பவே ஆர்வம் காட்டுவீங்க அப்படின்னு சொல்லலாங்க. ஒப்பந்தங்கள் நல்ல முறையில் வரவானது ஏற்படும், மரியாதையும் அந்தஸ்தும் அதிகரிக்கக்கூடும். படிக்கக்கூடிய கடகராசி மாணவர்களுக்கு பாடங்களை மிகவுமே நிதானமாக படித்து மனதில் பதிய வைத்துக் கொள்வது நல்லது. அடுத்தவர்களிடம் பழகும்போது கொஞ்சம் நிதானத்தோடும் கவனத்தோடும் இருந்துட்டு வந்தீங்கன்னா சில பிரச்சனைகள் ஏற்படுவதை நீங்கள் தவிர்த்து கொள்வதற்கு ரொம்பவே உதவியாக இருக்குங்க. மொத்தத்தில் கடகராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய நாட்களானது சில சவால்களை சந்திக்கக்கூடிய வகையில் தான் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. எல்லா இடங்களிலுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிதானத்தோடு பொறுமையோடு நீங்கள் செயல்பட வேண்டுங்க. அப்போது தான் சில பிரச்சனைகள் ஏற்படுவதை நம்மளால் தவிர்த்து கொள்ள முடியும். மேலும் கடகராசி புனர்பூச நட்சத்திரக்காரர்களாக இருந்தீங்கன்னா வீடியோக்கு கீழே எஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க. கடகராசி புனர்பூசம் நான்காம் பாதத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு பதட்ட குணத்தை கைவிடுவது முன்னேற்றத்திற்கு ரொம்பவே உதவியாக இருக்குங்க. காரிய தாமதமானது அவ்வப்போது உண்டாகலாம் என்பதால் மனம் தளராமல் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா முயற்சி செய்துட்டே வாங்க. ஏதாவது ஒரு வகையில் மனக்குழப்பமானது ஏற்பட்டு அவ்வப்போது நீங்கள் ஆரம்பிக்குங்க. சாதாரணமாக பேச போக அது சண்டையாக மாறலாம் என்பதால் பேச்சுவார்த்தைகளில் கவனமாக இருங்க. யார்கிட்டையும் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத வாக்குவாதத்தில் ஈடுபடாதீங்க, பேச்சை நீங்கள் வளர்க்காதீங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டாக முடிஞ்சு ஏன்டா நம்ம பேசணும், பேசாமல் இருந்திருந்தால் இவ்வளோ பெரிய பிரச்சனையே வந்திருக்காதே அப்படின்னு நீங்களே பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணிடுவீங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த ஒரு விஷயங்களில் கவனமாக இருந்துக்கோங்க. கடகராசி பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேலை தவறி உணவு உண்ண வேண்டியதாக இருக்க கொடுங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வேலை ப்ரெஷர் இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. பொருட்களை கவனமாக பார்த்து கொள்வது நல்லதாக இருக்க கொடுங்க. அது தங்கம் நகை போன்ற பொருட்களாக இருந்தாலும் சரிங்க, ஏதாவது வண்டி வாகன பொருட்களாக இருந்தாலும் சரிங்க, கொஞ்சம் பார்த்து பத்திரமா நடந்து கொள்வதன் மூலமாக உங்களுக்கு நல்லதானது நடக்க ஆரம்பிக்குங்க. சில செலவுகள் அதன் மூலமாக நஷ்டங்கள் ஏற்படுவதை நீங்க தவிர்த்து கொள்ளலாம். தொழில் வியாபாரம் தொடர்பாக அலைச்சல்களானது அவ்வப்போது ஏற்படலாங்க. வாடிக்கையாளர்களுக்கு சரக்குகளை அனுப்பும் போது பாதுகாப்பாக அனுப்புவது நல்லதாக இருக்கக்கூடும். இல்லை என்றால் அதன் மூலமாகவும் சில சிக்கல்களானது ஏற்பட்டு மீண்டும் பார்த்தீங்கன்னா நீங்க சரக்குகளை அனுப்பி வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படலாம். இதன் மூலமாக அவ்வப்போது நஷ்டங்களும் சந்திக்கலாம் என்பதால கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. கடகராசி ஆயுள்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு வேலை சுமையானது காரணமாக கொஞ்சம் அலைய வேண்டியதாய் இருக்க கொடுங்க. குடும்பத்தினருடன் அனுசரித்து செல்வது நல்லதாக இருக்கக்கூடும். கணவன் மனைவிக்கு இடையே மன வருத்தமானது அவ்வப்போது ஏற்பட்டு நீங்க ஆரம்பிக்கும். அனுசரித்து செல்வது எல்லாவற்றிலுமே நல்லதாக இருக்க கொடுங்க. பிள்ளைகளிடம் அன்புடன் பேசுவது உங்களுக்கு நன்மையை பெற்றுத்தரக்கூடும் அப்படின்னு சொல்லலாங்க. மேலும் நீங்க பஞ்சமி திதி அன்று பார்த்தீங்கன்னா வராகி அம்மனை விளக்கேற்றி வைத்து, அதாவது 5 விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்துட்டு வர காரிய வெற்றியானது உண்டாகும், காரிய தடை நீங்கும், எதிர்ப்புகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா குறைய ஆரம்பிக்குங்க. பயம் நீங்கும், எதிரிகள் தொல்லைகள் குறையும், இது போன்ற பல நல்ல விஷயங்களானது உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்குங்க. ஸோ மறக்காம பார்த்தீங்கன்னா இனி வரப்போகின்ற நாட்களில் பஞ்சமி திதி அன்று வராகி தாயை பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீடுகளிலேயே மாதுளை பழத்தை நைவேத்தியமாக வைத்து வழிபாடு செய்துக்கோங்க. உங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான நன்மைகளானது நடக்க ஆரம்பிக்குங்க. மேலும் ஜோதிடத்தின் மூலமாக கணிச்சு சொல்லக்கூடிய விஷயங்கள், இந்த ஒரு பொது பலன்கள் அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு நடந்து இருந்துச்சு, இதுக்கு நீங்கள் எவ்வளோ ரேட்டிங் தருவீங்க அப்படிங்கிறதையும் எங்களோட கமெண்டில் மறக்காமல் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கடகராசி நேயர்களுக்கும் இப்போது சொன்ன விஷயங்கள் அப்படியே முழுமையாக நடந்துராதுங்க. காரணம் என்னென்னா அவங்களுடைய தசா புத்தியை பொறுத்து ஒரு சில விஷயங்களானது மாறுபடலாங்க. ஒருவேளை உதாரணத்துக்கு சொல்லணும்னா உங்களுடைய தசா புத்தியில தற்போது நிலைமை சாதகமாக இருக்கு, கிரக அமைப்புகள் சாதகமாக இருக்கு அப்படின்னா உங்களுக்கு அதிகப்படியான நன்மைகளானது நடக்க ஆரம்பிக்குங்க. அதுவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொது பலன்கள்ல சிறப்பாக இருந்துமே தசா புத்தியானது உங்களுக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா சாதகமற்ற நிலையில இருக்கு அப்படின்னா வரக்கூடிய எல்லா கெடு பலன்களையும் இந்த ஒரு கிரக அமைப்புகளை தடுத்து நிறுத்திடுங்க. இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டான விஷயங்களையும் பார்த்தீங்கன்னா அனுபவிப்பீங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர்லாம் சொல்லுவீங்க, நீங்களே கூட என்னங்க நீங்க இந்த டைம் வந்து எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, ஆனா அதுக்கு ஆப்போசிட்டா நேர்மறையா எங்களுக்கு கெட்டது நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர் சொல்லியிருப்பீங்க. இன்னும் ஒரு சிலர்
ஆனால் இல்லைங்க, நீங்கள் சொன்னது எங்களுக்கு அப்படியே நடந்திருந்துச்சு அப்படின்னு சொல்வதையும் நம்ம கேள்விப்பட்டு இருப்போங்க. இதற்கெல்லாம் காரணம் உங்களுடைய தசா புத்தியை பொறுத்து ஒரு சில விஷயங்கள் மாறுபடலாமே தவிர மேக்சிமம் இந்த பொது பலன்கள் அப்படியே நடக்கும். மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.